சிங்க குகையோ சூளை நெருப்போ அவர் என்னை தாங்கிடுவார். சொல்லுங்களேன், சிங்க குகையோ சூளை நெருப்போ அவர் என்னை தாங்கிடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை சொல்லுங்களேன், கரங்களை வச்சு சொல்லுங்களேன், அவரே சொல்லுங்களேன், சிங்க குகையோ சூளை நெருப்போ அவர் என்னை தாங்கிடுவா. அந்த நம்பிக்கை இருக்கணும், பலன் இருக்கணும். சூளை நெருப்போ அவர் என்னை தாங்கிடுவா. ஒரு ஆமென் சொல்லுமே. சிங்க கெபியா இருந்தாலும் சரி, அது மாமியார் வீடா இருந்தாலும் சரி, சொல்லுங்களேன், அது போலீஸ் ஸ்டேஷன் இருந்தாலும் சரி, நான் தேவ சமூகத்தில் இருக்கிற ஆள்றா. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, எவ்வளோ வேணா கேஸ் போட்டுக்கோ, எவ்வளோ வேணா பண்ணிக்கோ, என்ன பண்ண முடியாது, நம்மள அசைக்க முடியாது. ஒரு ஆமேன் சொல்லுமே, ஒரு ஆமேன் சொல்லுமே. கரங்களை தட்டி கத்திர மை செலுத்துவோமே. ஆமேன். அன்பு தேவ பிள்ளை, கத்தர் இந்த நாள் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். மீண்டும் இந்த வசனத்துக்கு வருவோம், படிங்க. பிள்ளைக்கு கல்யாணம் எப்படி பண்றது, குழந்தை எப்படி பிறக்கும், ஐயோ பிசினஸ் எப்படி நடக்கிறது, கையில வருமானம் இல்லை, எப்படி குடும்பம் நடத்துவது. முதலாவது கத்தச்சுடு, பயப்படாத, ரிலாக்ஸ் பண்ண. நீ வந்து உட்கார்ந்து இருக்கிற இடம் மகா பெரிய இடம். ராமன் சொல்லுமே, தேவ ராஜ்யத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிற நீ முதல்ல இந்த மாசம் என்ன பண்ண போற, தேவ சமூகத்துல வந்து ரிலாக்ஸ் பண்ண போறோம். பக்கத்துல கையில் கொடுத்து சொல்லுங்களேன், இந்த மாசம் உனக்கு ரிலாக்ஸ் தான். சொல்லுங்க, கொடுங்க, பக்கத்துல கை பார்த்து கொடுத்து சொல்லுங்க, உனக்கு இந்த மாசம் ரிலாக்ஸ் தான். ரிலாக்ஸுக்கு என்ன சொல்றதுங்க, திருப்பியும் இந்த மாசம் நீ சும்மா இரு, இந்த மாசம் உனக்கு வெற்றி தான். சொல்லுங்க, இந்த மாசம் உனக்கு வெற்றி தான், இந்த மாசம் உனக்கு ஜெயம் தான். ஆமென். அன்பு தேவ பிள்ளையா, ஏன்னா இந்த மாசம் உனக்காக கத்தர் யுத்தம் பண்ண போகிறார். கரங்களை தட்டி கத்தர் மாதிரி செலுத்துமே. நீ பயப்படாத, நீ சோர்ந்து போகாத, நீ தளர்ந்து போகாத. ஏன் தளர்ந்து போறாங்க? இங்க ஒரு சூழ் நடக்குது. பார்வோன் சேனை கிட்ட இருந்து இஸ்ரேல் மக்களை கூட்டிக் கொண்டு வராங்க. எத்தனை வருஷம் அடிமைப்பட்டிருந்தவங்கள, 400 வருஷம். யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டில் ஒரு வாரம் ஒரு மாதம் ஒரு வேலைக்காரங்க வந்து வேலை செய்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அன்னைக்கு அந்த ஒரு நாள் லீவ் போட்டாவே நம்ம நிலைமை என்னன்னு தெரியும், கஷ்டம் தெரியும். 400 வருஷங்களாய் பிள்ளைகள் பிள்ளை பிள்ளைடு பிள்ளையெல்லாம் அடிமையாக கொத்தடிமையாக செய்த இந்த அடிமைத்தனம், இந்த இஸ்ரேல் மக்களை மோசம் இப்போ கூட்டிட்டு போறாரு. எதனால கூட்டு வர்றாரு? வாதை, அப்புறம் பிரச்சனை, தேவையில்லாத குழப்பம், உயிர் சேதம், இதெல்லாம் கொடுக்கறதுனால அனுப்பிச்சு விடுறாங்க. ஆனா இஸ்ரேல் மக்களை அவன் எகிப்தியர் சாபோடிக்கணும் என்ன பண்ணல. ஒரு ஆமென் சொல்லுமே. சரி, நல்லா இருந்தீங்க, போயிட்டு வாங்கன்னு அனுபவிச்சான். சும்மா அனுப்பல, எப்படி அனுப்பிச்சான், பொன்னோடும் பொருளோடும். சொல்லுங்களேன், புறப்பட செய்தாரே பொன்னோடும் பொருளோடும். சொல்லுங்களேன், பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. எப்படி போனாங்க? போறவங்க நம்ம ஆளுங்க வீட்டை விட்டு போறாங்கன்னா இருக்கிறத புடுங்கிட்டு அனுப்புவோம், நம்ம மனுஷ ஜனம். ஆனா எகிப்தை நல்ல குணம் படிச்சவங்க அடிமையா இருந்தாலும் போகும்போது பொண்ணும் பொருளும் ஆசீர்வாதத்தெல்லாம் கொடுத்து அனுப்பினாங்க. உண்மை நல்லவங்க. இதை பார்த்துட்டு வந்தவங்க இவங்க வந்து பிரயாணம் பண்ணிக்கிட்டே இப்படி ஓரமாக வந்துட்டு வழியை சரி இந்த பக்கம் கடல் இருக்கு இப்படி எங்கேயா போகலான்னு சொல்லி நின்றுட்டாங்க. ஒரு செய்தி வருது, இதுவரை இருந்த ஆளுங்க உங்களை சாவடிக்க வராங்கன்னு கேள்விப்பட்டோன்னு பதற ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ நல்லா இருந்தாங்களே, மோசக்கிட்ட புலம்புறாங்க. ஏன்பா நான் அங்கேயே இருந்திருப்பேன், இங்கே வந்து என்ன இருக்க சொல்றியா, எங்களை சாவடிக்க அனுப்பிச்சியா, இதுக்கு தான் வர வச்சிங்களா, நான் அவங்க கூட அதை கஞ்சோ கூட சாப்பிட்டுருப்பேன், சபைக்கு வர வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே. ஒரு ஆமென் சொல்லுவேன். சில பேருக்கு நல்லா இருக்கு, பிரச்சனை இருப்பாங்க, சபைக்கு வந்து நம்ம தலைவலி வந்துட்டோம் கூடாது. நான் அங்கே இருக்கும்போது நல்லா இருந்தேன், இப்போ இங்கே சபைக்கு வந்து தலைவலியாக இருக்குது பாஸ்டர். போன வாரம் சபைக்கு வந்தேன்ல பாஸ்டர், வாரம் வாரம் சபைக்கு வந்தாவே எனக்கு தலைவலி வருது பாஸ்டர்.
ஏமா சபைக்கு வந்தால் தலைவலி வருதுன்னா என்ன மருத்துவம்? அதுதான் தெரில பாஸ்டர் வருஷம், அதனால தான் இந்த வாரம் வராமல் வச்சு பார்த்தேன். உண்மையாக தலைவலி இல்லை பாஸ்டர், வராமன்னு சொல்லுவேன். சபைக்கு வராத காரணம் சொல்கிறாங்க. அப்போ நான் கேட்குறேன், அப்போ சபைக்கு வந்தால் தலைவலினா என்ன அர்த்தமா? தெரியல பாஸ்டர், சபையில் ஏதோ அசுத்தாவி இருக்குமோ, அவங்க மேலே இருக்க அசுத்தாவி என்ன பண்ணுது, சபைக்குள்ளே வர விட மாட்டுது. இவங்கன்னா சொல்கிற சபைக்குள்ளே தான் ஏதோ மிஸ்டேக் இருக்கு. ஆனால் ஒன்றும் பிரச்சனையோடு தான் வீட்டுக்குள்ளே இருக்கா, சபைக்குள்ளே வர மாட்டேறான். இங்கே இந்த இஸ்ரவேல் மக்கள் அடிப்பதற்கு, நொறுக்குவதற்கும் அழிப்பதற்கும் வகை தேடி ஓடி வராங்க. இவங்க பதறி போய் நிற்கிறாங்க. தேவன் என்ன சொல்கிறாரு, போய் ஆளுக்கு ஒரு பட்டயம் கொடுத்துட்டு நீ போய் நில்லுப்பான் சொல்லலை. எல்லாரையும் போட்டு உபாசம் போடுப்பான் சொல்லலை. எல்லாரையும் சவம் பண்ணுங்க சொல்லலை. எல்லாரும் முழங்கால் போடுங்க சொல்லலை. துதிங்க, எக்காலம் சதை ஊதுங்க சொல்லலை. இப்போ என்ன சொன்னார், சமூகத்தில் வந்து அமர்ந்து நில்ல, வராமன்னு சொல்லுமே. அவங்க ரிலாக்ஸ் பண்ண சொல்லு, அவங்க கண்களுக்கு முன்பாக ஒரு அதிசயத்தை செய்யப்படுவாமேன்னு சொல்லுமே. அந்த வசனத்தை படிங்க, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஆமே, கர்த்தர் இந்த நாள் உனக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறார் ராமன் சொல்லுமே. இதுவரையும் இருந்த பிரச்சனை, பின் தொடர்ந்து வந்து கொண்டிருக்க பிரச்சனை, இனி ஏற்பட போற பிரச்சனையை கர்த்தர் சொல்றார், நின்று பார், நான் செய்யற அதிசயத்தை ராமன் சொல்லுமே. ஒரு அற்புதம் சொல்லுங்களேன், அந்த டைம் பாடியிருப்பாங்கல்ல கண்டிப்பா இஸ்ரேல் மக்கள் இந்த வாசனை சொன்ன பிறகு. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, நீங்க சொல்லுங்களேன், வாயில திறந்து சொல்லுங்களேன் மீண்டும் ஒரு வாட்டி. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஹல்லேலூயா கண்டிப்பா. அந்த நேரத்தில் ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, நாங்க பார்க்கணும், என் கண்களுக்கு முன்பாக இந்த செங்கல் பிரியத நான் பார்க்கணும், இந்த எதிர்ப்பா வருகிறவர்கள் அழிவதை நான் பார்க்கணும், என் கடனை நெருக்கிற என் பிள்ளையை நசுக்கிறவர்கள் அழிவை என் கண்கள் பார்க்கணும், ஒரு ஆமென் சொல்லுவோமே. கண்டிப்பா கதறி இருப்பாங்க, அவங்க விசுவாசம் அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டது, ஒரு ஆமென் சொல்லுவோமே. அவர் சொல்றார், நின்று கொன்று இன்றைக்கு கர்த்தர், நாளைக்கு நாள் இன்னைக்கு செய்கிற தேவன் இல்லை. இன்னைக்கு ஜெபம் பண்ணுற நாளைக்கு சுகம் கிடைக்குமா, இது நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா நான் மனுஷன், ஆனால் தேவாதி தேவன் சொல்லுகிறார், இப்போவே ரைட் நவ் ஒரு அற்புதத்தை நீ காண்பாய், அதுவும் கண்கள் காணும் சொல்லுங்களேன். உனக்கு எதிர்ப்பாக நின்றவர்கள், உன் சத்துருகள் இனி அவன் நீ காண மாட்டாய். படிங்க அப்படியே, இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை என்றைக்கும் அவங்களை வகை தேடும் முறையாக 400 வருஷமா அடிபட்டு அவங்க கண்டது எல்லாம் எகிப்தியர் தான் ராஜா, ராஜா அவங்க பிள்ளைகள் தான் பார்த்து கொண்டிருந்த காரியம். நம்மளும் சில பேர் எனி டைம் நோயிலே இருந்திருப்போம், கடத்திலே இருந்திருப்போம், பலவீனத்தில் இருந்திருப்போம், பிரச்சனையில இருந்திருப்போம், சண்டையில இருந்திருப்போம், சமாதானம் இல்லாதபடி இருந்திருப்போம். இதுதான் உங்க வாழ்க்கை இதுவரை காணப்பட்டிருக்கலாம். கர்த்தர் சொல்ற, இன்றோடு அது முடிந்தது, வராமே சொல்லுமே. நீ நின்று ரிலாக்ஸ் பண்ணிப்பா, உன் கண்களுக்கு முன்பாக அற்புதம் செய்வேன், வராமே சொல்லுமே. இதுவரையும் தொடர்ந்து வந்த உன் கடன் பிரச்சனை நீ பார்க்க மாட்டேன். இதுவரையும் ஒரு இரும்பலோ தலைவலியோ ஒரு வியாதியோ இங்க வந்திருக்கலாம், தொடர்ந்து உன் வாழ்க்கையில் தொடர்ந்து வந்திருக்கலாம், இல்ல ஸ்கின் பிரச்சனையோ அலர்ஜி உன் மாம்சத்தை உன் அழகு கெடுக்க முடிய சில காரியங்கள் இருந்திருக்கலாம். கர்த்த சொல்லுகிறார், இன்னைக்கு ஒரு மாற்றத்தை நான் கொடுக்க போறேன், வராமே சொல்லுமே. அது உன் கண்கள் காணும், கண்களுக்கு முன்பாக மறையிறதை காண முடியும், வராமே சொல்லுமே. இவங்க எப்படி நம்மளை அடிக்க சொல்லல, தேவன் நம்மளை ஓட சொல்லல, நிக்க சொல்லல, கையில பட்டையும் இல்லை, எதுவுமே இல்லை, ஆனா அவங்களை அடிப்பேன் நிக்கிறேன்னு சொல்ற, நின்று பாருன்னு சொல்றாரு. இங்க சொல்லி இவங்களை பார்த்துட்டு அடிச்சுன்னு இருக்காங்க, பின்னாடி கடல் திறக்க ஆரம்பிக்குது, ராமன் சொல்லுமே. மோசையை கூப்பிட, உன் கையில் என்ன பாருங்க, ஒன்றுமே இல்லாண்டவர் ஒரு கோல் தான் தூக்கி நீட்டுப்பா அப்படின்றார். நீட்டினவொன்னு அந்த கடல் ரெண்டாக பிரியுது, அப்புறம் தான் எல்லாம் திரும்பி பார்க்குறோம், கடல் நிற்குது, ஓடு எல்லாம், ராமன் சொல்லுமே. உன் பிரச்சனைகளை கத்தர் இனி வரி தொடர்ந்து வந்த உன் பிரச்சனையை கத்தர் நிர்மலமாக்கப்பட போகிறது, ராமன் சொல்லுவோமே. நீ ரிலாக்ஸ் பண்ணா போதும். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவும்
எல்லா மாமியார் மாதிரி எங்கள் அம்மாவும் மாமியார் தான். எங்கள் ஒய்ஃபை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. கல்யாணம் புதுசில் அவங்க தான் பைக் கொடுத்தாங்க. அந்த பைக்கில் அவங்கள வச்சுக்கிட்டுன்னு போகிறது எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது. பின்னாடி உட்கார வர்றதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். எங்கேயாவது பீச்சுக்கு எங்கேயா போகும்போது தான், நீ பாட்டுன்னு பீச்சுக்கு கிளம்புறீங்க, என்னெல்லாம் விட்டு போகிறீங்கன்னு வாங்க. இதுக்காக ட்ரிபிள் சப்போர்ட் உட்க முடியும். இதுக்காக கால் டாக்ஸியில் போவோம். இதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன பண்ண, இவங்க பிரச்சனைக்கு சர்ச்சுக்கு போக முடியாது. சண்டே பக்கம் சர்ச்சிங்க, இந்த 1 கிலோமீட்டர் சர்ச்சுக்கு பைக்கில் போகணுன்னா பிரச்சனை வரும். இத்தனை நாள் என் கூட சர்ச்சுக்கு வந்தால் இப்போ மட்டும் அவங்க கூட போகிற, சரி ஒன்றா வாங்க, ஒன்றா எப்படி போகிறது, பைக் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு ஆட்டோவில் போக முடியுமா? அம்மா நீ ஆட்டோவில் வந்துடுமா? அப்போ என்னை தனியாக பிரிக்கிறியா அப்படின்னா, பைக் இல்லை தான். இதுக்காகவே ஒரு கார் வாங்கினேன் நான். எங்கள் ஒய்ஃப் கேட்பாங்க, எங்கே உங்க தனியாக பேச முடியாதா? நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக பேசினாவே குறுக்க வந்து உட்காருவாங்க. நான் போயிட்டேன்னா என்னை பற்றி எதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுறது, எம்எல்ஏ அன்பு அப்படியே கெடுக்கிறது. எங்கே இது மாதிரி சொல்கிறாங்க உங்கள் அம்மா? இப்போ தாங்க நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன், ஒன்று எத்தனை வருஷமாக இருப்பாங்க, 10 வருஷமா 15 வருஷமா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இன்றைக்கி நாங்கள் நிம்மதியாக இருக்கோம். யார் யார் வாழ்க்கையில் இது மாதிரி எத்தனை பிரச்சனை இருக்கோ, நான் சொல்லிட்டேன், சில பேர் சொல்லாமல் இருக்கலாம், வராமேன்னு சொல்லுவேன். கொஞ்ச நாளந்தான் கத்தை சொல்லுகிறார், நீ ரிலாக்ஸ் பண்ணிட்டு, உனக்குன்னு கொடுக்கப்பட்ட உரிமையை யாரும் பறித்துக்கொள்ள முடியாது. ஒரு ஆமென் சொல்லுமே. உனக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. இனி தொடர்ந்து வந்த பிரச்சனை இனி காலி சொல்லுங்க, தொடர்ந்து வந்த பிரச்சனை. அதனால உங்க மாமியார் மண்டை போடுவாங்களா, மாமனார் மண்டை போடுவாங்களா, மருமகள் ஓடி போகுமா? இல்லை. ஒரு ஆமென் சொல்லுமே. அங்க ஒரு மாற்றத்தை கத்தர் கொடுப்பார். ஆமென் சொல்லுமே. ஒரு ஆமென் சொல்லுமே. இந்த சூழ்நிலை எப்ப மாறிச்சு, என் தம்பிக்கு கல்யாணம்னு அந்த பிரச்சனை எல்லாம் அப்படி ஷேர் பண்ணியாச்சு. நல்லா இருங்க. திருப்பி அந்த பொண்ணு கால் பண்ணி, மாமா இந்த மாதிரி பிரச்சனை, மாமா வீட்டில் நிம்மதியாக இருக்க கூட மாட்டுறாங்க, மாமா பேசினா வந்து உட்காடுறாங்க, மாமா சிரிப்போம். என்ன மாமா சிரிக்கிறீங்க, நாங்கள் ஏற்கனவே அனுபவிச்சது, இதுக்கு என்னதான் வழி? ஜெபம் பண்ணு. ஒன்று எத்தனை வருஷம்மா? ஆல்மோஸ்ட் 62 வயசு ஆகுது அவங்களுக்கு. நான் ஒரே கேள்வி தான் தம்பிட சொல்லுவேன், சொல்லுடா வரும் எத்தனை வருஷம்டா இருக்க போறாங்க. அவங்களே நாங்க பிரைன் வாஷ் பண்ணி சொல்றோம், இங்க ஒரு வாரம் இரு, அங்க ஒரு இருன்னு. எனக்கு இந்த பையனை தான் பிடிச்சிருக்கேன், என்ன பண்ண முடியல. சொன்னவனே எங்க மருமகள் எல்லா வீட்டுலயும் மிஞ்சில சிரிப்பு அப்படி பல்ப் எரிய ஆரம்பிக்குது. ராமன் சொல்லுவே, யாரையும் குத்தம் சொல்லல, இன்னைக்கு நடக்கிற காரியம் நம்மளுக்கு ஒரு ஒருத்தருக்கு எல்லாருக்கும் ஒரு விதமான பிரச்சனை இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தருக்கு பண பிரச்சனை இருக்கலாம், ஒருத்தருக்கு மன பிரச்சனை இருக்கலாம், ஒருத்தருக்கு வந்து வாழ்க்கையே பிரச்சனை இருக்கலாம், சரீர பிரச்சனையாக இருக்கலாம், சில பேருக்கு வந்து தூக்க பிரச்சனையாக இருக்கலாம், சில பேருக்கு வியாதி பிரச்சனை, வயிற்றுவலி பிரச்சனையாக இருக்கலாம். கத்த சொல்லுகிறார், இனி இந்த நாள் முதற்கொண்டு இனி அந்த பிரச்சனை என்ன பண்ண மாட்டேன், காண மாட்டாய். கரங்களை தட்டி கத்திர மாதிரி சொல்லுமே, ராமன் சொல்லுமே, ராமன் சொல்லுமே. கத்தர் உன்னோடு இருக்கிறார். கத்தர் இந்த வசனத்தை, இன்னொரு வசனத்தை படிப்போம். 2 நாளாகும் 20:17. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. கத்த சொல்லுகிறாரு, நானே சம்பாதிச்சேன், இது ஏன் சொத்து, நான் கஷ்டப்பட்டு திருமணம் பண்ணேன், நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன், நான் கஷ்டப்பட்டு கட்டுறேன், இது ஏன் கடுமோய்? கத்த சொல்லுகிறாரு, நான் எப்போ உனக்கு கரையம் கொடுத்து வாங்கிட்டனோ நீ அல்ல, நீ ஏன் குடும்பம் ஒத்துறாமின்னு சொல்லுவோமே. ஒரு வாட்டி ஆமன் சொல்லுவே. கத்த சொல்லுகிறாரு, நீ அல்ல, இது உன் பிரச்சனை இல்ல. பக்கத்துல கை வச்சு சொல்லுங்களேன், இனிமேட்டு போராட்டம் சொல்லுங்களேன், போராட்டம் நீ போராட மாட்ட, இது உன் பிரச்சனை இல்ல, கத்தோடைய பிரச்சனை. படிங்க, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் மனுஷரே, நீங்கள் தரித்து நின்று. நீங்க என்ன சொல்லுங்க, இனிமேல் நீங்க சண்டை போட போறது இல்லை, இனிமேல் நான் சண்டை போட போறேன், நீங்க தரித்து நில்லுங்க, ஒதுங்கி நில்லுங்க, விலகி நில்லுங்க, ஓரமாக போய் நில்லுங்க. நம்ம லோக்கல் பிஷன் சொல்லுவாங்களேண்ணா, ஓரமாக போய்
சென்னையோட லோக்கல் பாஷை. ஓரமாக போய் குந்து, நீ ரிலாக்ஸ் பண்ணு, ஓரமாக போயிட்டு உட்காந்துரு. இனிமேட்டு இந்த பிரச்சனை ஒன்று இல்லை, இது ஓன் கடன் இல்லை, இது ஓன் பாரம் இல்லை, உன் பிரச்சனை உன் பிள்ளை பிரச்சனை ஒன்று கிடையாது. இனிமேட்டு எந்த கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு உன் கண்களுக்கு முன்பாக ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன், அந்த பிரச்சனை இன்னையோட முடிஞ்சு போச்சு, இனி தொடர்ந்து வராது. ஒரு விசுவாசிக்கிற உங்க கரங்களை திரு கத்திரமாய் சொல்லுமே. யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஒரு ஆமென் சொல்லுமே. கத்தர் கொடுக்கிற விடுதலை இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க, உங்க கண்கள் பார்க்க போகிறது. இதுவரையும் உன் கண்கள் பார்த்ததெல்லாம் அவமான, நிந்த, தோல்வி, அசிங்கம். இனியே ஒரு விடுதலை உன் கண்கள் பார்க்க போகிறது. ஒரு ஆமென் சொல்லுமே, ஒரு ஆமென் சொல்லுமே. எப்படா விடுதலை கிடைக்கும் புள்ள வாழ்க்கை? இன்னும் தெரிஞ்சுக்குங்க, குழந்தை பிறத்து வளர்ற வரையும் உங்கள் வாழ்க்கை நல்லதுன்னு நினச்சிங்க, இதுதான் உங்களது ஆரம்பம், எனர்ஜி. இது சமம், இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனை எப்போ தான் வரும்? உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி அந்த பிள்ளை போய் கஷ்டப்படும் பார்த்தீங்களா, அந்த பிரச்சனைக்கு தீர்வே கிடையாது. உன்னால் ஒரு தீர்வு பண்ண, இப்போ இருக்கிற சூழ்நிலை எல்லா பிரச்சனையும் உங்ககிட்ட தீர்வு இருக்குது. இதை வேணால் என்ன செஸ்ஸில் காயின் மாத்திர போல மாற்றலாம், இந்த ஆடு புள்ளி போல மாட்டலாம், காயினை மாற்றலாம். தவிர ஆஃப்டர் உன் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு அது உன் கண்கள் மட்டுமே கண்டு கொண்டிருக்கும், அழுது கொண்டிருக்கும், புலம்பிக் கொண்டிருக்கும். ஐயோ என் பிள்ளை எப்படி இருக்கே, என் பிள்ளைய வாழ்க்கை எப்படி இருக்கே, என்ன பண்றது, உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா கத்த சொல்லுகிறார், அது உன் பிள்ளை இல்லை. ஒராமேன் சொல்லுமே, ஒராமேன் சொல்லுமே. அந்த ரிலாக்ஸேஷனை கத்த கொடுக்க போகிறார், அந்த ஃப்ரீடமை கத்த கொடுக்க போற. அப்பா நான் ஃப்ரீடா, இனிமேட் நான் ஃப்ரீ. சில பேர் சொல்லுவாங்க, பிள்ளைகளை திருமணம் ஆக்கி கொடுத்துட்டு அவங்களாம் போய் ஃபாரில் போய் செட்டில் ஆகிட்டுன்னா நான் ஃப்ரீ, எனக்கு ஏதோ போய் ஒரு பிஞ்சன் எதாக இருந்ததுன்னா இந்த ஊட்டியோ கொடைக்கானலில் போய் என்ன பண்ணிவிடுவேன். நிறைய பேர் பேசுவாங்க பெரியவங்க, ஆனால் அது இருக்க விடாது. ஊட்டியில் வீடு இருக்கும், ரிசார்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும், நீ ஒரு நாள் போய் தங்க முடியாது, ஏன்னா அவ்வளோ பிரச்சனை இருக்கும். அநேகர் கால் பண்ணும்போது ரொம்ப கவலையாக இருக்கும், எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். நானும் ஒரு பொண்ணு ஒரு பையனை பெற்று வச்சுருக்கேன், இந்த பிரச்சனையெல்லாம் என் பசங்க என்ன பண்ணுவாங்களோ, என்ன பிரச்சனை கொண்டு வருவாங்களோ, என் பொண்ணு என்ன பிரச்சனை கொண்டு வருமோ. ராமன் சொல்லுமே, இப்போ என்னால் முன்னால் சரிப்பு செய்ய முடியுமோ, எதை பண்ண முடியும் பண்ண முடியும். இல்லை ஒரே இதுதான், ஐயா நான் அடிமை, நான் சரண்டர் ஆகிட்டேன், நீங்களே பார்த்துக்கங்க, இது என் குடும்பம் இல்லை, என் பசங்க இல்லை, இது உன் பசங்க ஆண்டவரேன்னு இன்றைக்கே ஒப்பு கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. கத்திரிட்ட எத்தனை பிள்ளைய ஒப்பு கொடுத்து வச்சுருக்கீங்க, எத்தனை பேர் உங்கள் பிள்ளைய ஒப்பு கொடுத்து வச்சுருக்கீங்க? நீங்களே பாக்கியவான ஆகி மாறிடுவீங்க. ஒராமேன் சொல்லுமே, ஒராமேன் சொல்லுமே. ஒப்பு கொடுக்கல இன்றைக்கே சரண்டர் ஆகிடுங்க. ஆண்டவரே இது என் புள்ள இல்லை, இது என் சொத்தம் இல்லை, நீங்கள் தான் ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. கத்தர் உன் பிள்ளையை சிறைப்படுத்தவராக இருப்பார். ஒராமேன் சொல்லுமே. அவர் சொல்லுகிறார், யூதா இந்த யுத்தம் உங்களிடம் படிங்க, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றார். ஒரு ஆமென் சொல்லுமே. இன்னைக்கு ரிலாக்ஸ் பண்ணு, நாளைக்கு நீ ஓட்டத்தை வச்சுக்கோ. இந்த மாசம் ஃபுல்லா இன்னும் எத்தனை மாசம் இருக்கு? இந்த வருஷம் முடிக்கிறதுக்கு 3 மாதம். பிதா சுதன் பரிசுத்தாவின் வச்சுக்கோங்க, இந்த 3 மாதம் ரிலாக்ஸ் மாதம் தான். இன்படி தான் செலவு இருக்குது நிறைய குடும்பத்தில், எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் குடும்பம் தலைவருக்கு கண்டிப்பாக இருக்கும், ஐயோ இந்த மாதம் பண்டிகை நாள் வருது எப்படி செலவு பண்ணுமே. நீ செலவு பண்ணுறது நீ கிடையாது, சொல்லுங்கள். இந்த செலவு நான் பண்ண மாட்டேன் சொல்லுங்களேன். வீட்டில் போய் சாரி கேட்டால் சொல்கிறாதீங்க, இந்த செலவை நான் பண்ண மாட்டேன். ராமின் சொல்லுவேன், ஏன் சொல்லுங்க, ஏன் கவலைப்படுற? கத்தர் கொடுப்பார், நான் உனக்கு வாங்கி தரேன். ராமன் சொல்லுமே, கத்தர் செய்ய போறாரு. உங்க கணவர் சோர்ந்து போனார்னா நீங்க சொல்லுங்க, ஏங்க கவலைப்படுறீங்க, நீங்க உழைக்கலங்க, கத்தர் உழைக்கிறாங்க, நீங்க எனக்கு வாங்கி தரலங்க. இந்த வருஷம் 2 புடவை எக்ஸ்ட்ரா கேளுங்க, 2 புடவை எக்ஸ்ட்ரா, நீங்க வாங்கி கொடுக்கலங்க, இங்க தேவன் வாங்கி கொடுக்க போறாரு. ராமன் சொல்லுமே, ராமன் சொல்லுமே, விசுவாசம் ராமன் சொல்லுமே. 1 புடவைக்கே வழி இல்லைன்னு நினைக்கலாம், ஆனா உங்க விசுவாசத்தை மாத்தி வைங்க. எங்க இது கேட்க வழி இல்லையே, எப்படி இன்னொரு புடவை கேட்குற? வாங்கி கொடுக்குறது நீங்க இல்லை, அது உங்க காசு இல்லை, எங்க அப்பாவோட காசு. ராமேன் சொல்லுவோமே, எங்க அப்பா கையில நான் கேட்குறேன், எங்க அப்பா உங்க மூலமா வாங்கி கொடுப்பார். ராமேன் சொல்லுவோமே, ஆனா அவரு விட்டு கொடுத்துறாதீங்க, அவர் மூலமா தான் கத்தை செய்வார். ஆமே அன்பு தேவ பிள்ளை, இந்த மாசம் கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற மாசமா இருக்க போகிறது.
விசுவாசம் உள்ளவர்கள் அவர் சமூகத்தில் தரித்து நில்லுங்க. எல்லா சூழ்நிலையும் இந்த மாதம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஜபத்தோடு நம்பிக்கையோடு பலத்தோடு உறுதியோடு விசுவாசத்தோடு என்ன பண்ணுங்க, தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் உன் பயத்தை நீக்குகிறவராக இருக்கிறார். ராமே சொல்லுமே, உன் கண்கள் காணும்படியாக இதுவரையும் வந்த பிரச்சனையை கர்த்தர் நிர்மூலமாக்கி போட போகிறார். ராமே சொல்லுமே, உன் தலையை கர்த்தர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். இனி அந்த பிரச்சனை உன் கண்கள் காணாதபடி உன் தேசத்தை, இனி இதுவரையும் இஸ்ரவேலுக்கும் பார்வோனுக்கு பிரச்சனைன்னு அதுக்கப்புறம் சரித்திரம் சொல்லப்படல, கர்த்தர் சொன்னதை செய்கிற தேவன். அப்படி எந்திரிச்ச நின்று உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்கோ அதை அப்படியே இந்த மாதம் ஒப்பு கொடுங்க. ஒரு பாடலை பாடும் பொழுது இயேசுவே பயபக்தியோடு முழு மனதோடு உம் பாதம் வந்து நிற்கிறோ. சொல்லுமா, பலிபீடத்தில் நான் என்னையே பூரணமாய் உமாக்கே அர்ப்பணிக்கிறே. கண்களை மூடி ஒப்பு கொடுங்களேன். பயபக்தியோடு முழு மனதோடு உம் பாதம் வந்து நிற்கிறோ. இயேசுவே பலிபீடத்தில் நான் என்னையே பூரணமாய் உமாக்கே அர்ப்பணிக்கிறே. உமை துதிக்கிறோம், உமை மகிமைப்படுத்துகிறோம், இந்த இடத்தில் அசைவாடுமே. கரங்களை உயர்த்தி உமை துதிக்கிறோம், உமை மகிமைப்படுத்துகிறோம், இந்த இடத்தில் அசைவாடுமே. ஒப்பு கொடுப்போமா? இந்த நேரத்துல கர்த்தரிடத்துல நீங்க சமூகத்துல காத்திருக்கும் பொழுது கர்த்தர் உன் பாரத்தை சுமக்கிறவரா இருக்கிறார். நீ விசுவாசின உன் நோய்கள் இப்பொழுது குணமாறதை பார்க்க முடியும். உன் சர்மம் உன் கண்களுக்கு முன்பாக தெளிவாரதை பார்க்க முடியும். உன் வலி உன்னை விட்டு போவதை பார்க்க முடியும். சொல்லுங்களேன், வியாதியின் நேரத்தில் மனசோர்ந்த வேளையில் உம் கரத்தால் தாங்கிடுமே. சொல்லுங்களேன், வியாதியின் நேரத்தில் மனசோர்ந்த வேளையில் உம் கரத்தால் தாங்கிடுதே. நீர் அற்புத அதிசயம் செய்பவர், எல்லாம் ஆகுமே. சொல்லுங்களேன் சொல்லுங்களேன், நீர் அற்புத அற்புத அதிசயம் செய்பவர், உம்மாலே எல்லாம் ஆகுமே. கண்களை மூடி ஈரத்தில் கைகள் வச்சு நான் சொல்றது அப்படியே கூட அந்த பாடலை பாடும் பொழுது கர்த்தர் உன் சூழ்நிலை மாற்றுகிறவராக இருக்கிறார். யாரும் பார்க்க வேணாம், கண்களை மூடி சொல்லுங்களேன். பயபக்தியோடு சொல்லுங்களேன், முழுமன நீங்க மட்டும் உம் பாதம் வந்து நிற்கிறோ. ஒரு மனமாய் கரங்களை தட்டி பலிபீட ஒரு மனமாய் உமக்கே அர்ப்பணிக்கிறே. நீர் அற்புத அதிசயம் செய்பவர், உம்மாலே எல்லாம் ஆகுமே. நீர் அற்புத அதிசயம் செய்பவர், உம்மாலே எல்லாம் வேதனையின் நேரத்தில் கண் கலங்கின் நேரத்தில் உன் அன்பால் அனைத்திடுமே. சொல்லுங்களேன், வேதனையின் நேரத்தில் நீ அவர் சமூகத்தில் வந்து கலங்கும் வேலை உன் சமூகத்தில் வந்து காத்திரு அனைத்திடுமே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், நீர் அற்புத உம்மாலே
நாளே எல்லாம் ஆகுமே. நீர் அற்புத அதிசயம் செய்பவர், உம்மாலே எல்லாம் ஆகுமே. அநேகரோடு கர்த்தர் இந்த நாள் பேசியிருக்கிறார். உன் இருதயத்தில் கர்த்தர் இந்த நாள் பேசியிருக்கிறார். இந்த வசனத்தை விலகாதபடி இந்த மாசம் அநேக சூழ்நிலை நீ ஓடும்படியாகும், அலையும்படியாகும், பிதட்டும்படியாகும், முணுமுணுக்கும்படியாகும், சத்துரு வகை தேடலாம். இந்த வசனம் உன் காதலி கிரியை செய்யும். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, இந்த நாள் நான் நின்று கொண்டு தேவன் செய்கிற அற்புதத்தை நான் பார்க்க போறேன். இந்த மாசம் எனக்கு கர்த்தர் ரிலாக்ஸேஷனை கொடுக்க போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அற்புத அதிசயம் செய்பவர், உம்மாலே எல்லாம் ஆகுமே. வாயில திறந்து உம்மாலே எல்லாம் ஆகுமே. கர்த்தர் வார்த்தை உங்களை நிரப்பிக்கொண்டிருக்கிறதுனால் நீங்க வீட்டு சில பேருக்கு வீட்டுக்குள்ள போறதுக்குள்ளே ஒரு அற்புதத்தை காண முடியும். பேசாதவர்கள் பேச போறாங்க. சமாதானம் இடத்துல ஒரு சமாதானத்தை கொடுக்க போற. உன் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீ காண போகிற. இந்த வசனத்தை பிடித்துக்கொள். கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஆமென். ஆண்டவராகிய தேவன் கிருபையும், பிதாவாகிய தேவன் அன்பும், பரிசுத்தாவின் அன்னியாக்கும் இன்றும் என்றும் எப்போதும் நம்மளோடும் சகல பரிசுத்தரோடும் சபையின் மூப்போடும் சூழ்ந்து காப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தழும்புகளால் சுகமாக்குவேன் என்பவர் நீர்தானே இயேசு. உணர்ந்து தழும்புகளால் சுகமாக்குவே என்பவர் நீர்தானே இயேசு. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. உள்ள அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. சொல்லுமா, உள்ள அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். சபை ஆராதனை முடிந்தவுடன் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் அவர்களுக்காய் தேவ ஆலோசனை கொடுத்து கடன் பிரச்சனைகளுக்காகவும், மாந்திரிக பிரச்சனைகளுக்காகவும், நோய்களுக்காகவும் விசேஷமாக எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படுகின்றன. வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் விலாசம் இயேசு பேசுகிற திருச்சபை, நம்பர் 24/29 கிழக்கு கல்மண்டம ரோடு, 2வது மாடி, ராயபுரம், சென்னை 6000019. லேண்ட்மார்க் கல்மண்டபம், சிஎஸ்சி ஆலயம் அருகில். ஞாயிறு ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. காலை 10 மணி முதல் 12:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை செவ்வாய்க்கிழமை தோறும் காலை 11:30 முதல் 1:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. எங்கள் ஊழியத்திற்கு காணிக்கையின் மூலமாய் தாங்க விரும்பினால் எங்கள் வங்கியின் விவரம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கணக்காளின் பெயர் சார்லஸ் ரோ ஆர், வங்கி எண் 2035849041 9, ஐஎஃப்சி என் எஸ்பிஐ என் 000226, கூகுள் பே மூலமாகவும் உங்கள் பணங்களை செலுத்தலாம். கூகுள் பே நம்பர் 7299723355. உங்கள் உதார்த்தமான காணிக்கை செலுத்தி இந்த ஊழியத்தை தாங்குங்கள்.